நமோ வெங்கடேஷாய. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது எங்களோட திருப்பதி விலாக். இப்ப டைம் கரெக்டா 3:50 AM. நாங்க சென்னையில இருந்து கிளம்பிட்டோம். நடைபாதை வழியா போய் சுவாமிய தரிசனம் பண்ணணும்னு வேண்டி இருக்கோம். அதோட என்னோட ஹஸ்பண்ட்க்கு, நிஹாந்த்க்கு, அவனோட தாத்தாக்கும் மொட்டையடிக்க வேண்டுதல் கூட இருக்கு. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்களோ இல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களோ இருந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ். இப்ப டைம் கரெக்டா 6:44. நாங்க கீழ் திருப்பதி அலமேலு மங்கபுரம் ரீச் ஆயிட்டோம். நாங்க கோயில் ரீச் ஆறதுக்குள்ள சுப்பிரபாத சேவை கியூ வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. லாஸ்டா 2-3 பேர் போயிட்டு இருந்தாங்க. நாங்க உள்ள போறதுக்குள்ள வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து சுப்பிரபாத சேவைக்கு வந்து கம்பல்சரியா ஜென்ஸ் வந்து வேஷ்டி கட்டி இருக்கணும். அதோட 2 hours கழிச்சுதான் நெக்ஸ்ட் தர்ஷனுக்கு அலோவ் பண்ணுவாங்கன்னு சொன்னனால நாங்க அந்த மெயின் டைம் போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்துட்டோம். நல்லபடியா பத்மாவதி தாயாரோட தர்ஷன் முடிச்சு நாங்க இப்ப அலப்பிரி மேட்டுக்கு போயிட்டு இருக்கோம். நம்ம திருப்பதி வெங்கடாச்சலபதிய தர்ஷன் பண்றதுக்கு முன்னாடி அலமேலு மங்கபுரத்துல இருக்கிற பத்மாவதி தாயாரையும் வராக சுவாமியையும் தர்ஷன் பண்ணணும். அதுதான் ஐதீகம்னு சொல்லப்படுது. இது வழியா தான் நடைபாதைக்கு போகணும். இந்த இடத்துல இருந்து தான் நடைபாதை ஸ்டார்ட் ஆகுது. பக்தர்கள் எல்லாருமே வந்து கற்பூர ஏத்தி தேங்காய் உடைச்சு ஸ்ரீ வெங்கடாச்சலபதி கிட்ட வந்து அவங்களோட வேண்டுதல் நல்லபடியா நிறைவேறணும்னு வேண்டிக்கிட்டு அவங்களோட நடைபாதை பயணம் இங்கிருந்து ஆரம்பிக்கிறாங்க. இங்க ஒரு அழகான கிருஷ்ணர் கோயில் இருக்கு. பிருந்தாவனத்துல இருக்கிற மாதிரியே வந்து கிருஷ்ணர் ஃப்ளூட் வச்சிட்டு இருக்காரு. அவரு சுத்தி நிறைய பசுக்களும் இருக்கு. இங்க கோமாதா பூஜை வந்து ரொம்ப விசேஷமானது. அந்த பூஜைக்கு 300 rupees சார்ஜ் பண்றாங்க. நடுவில் நடுவில் இது மாதிரி வந்து ஷாப்ஸ் இருக்கு. இங்க வந்து ஸ்நாக்ஸ், கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் சேல்ஸ் பண்றாங்க. ஒரே ஸ்ட்ரெச்சில் ஸ்டெப்ஸ் ஏறது ரொம்ப கஷ்டம். அதனால அங்கங்கே உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டே நாங்கள் வந்து வரோம். திரு
ஸ்ரீ மகாவிஷ்ணுவோட தசாவதாரம் இங்கிருந்து ஆரம்பிக்குது. ஒருத்தவங்க இது மாதிரி வந்து ஒவ்வொரு படிக்கட்டுலையும் கற்பூரம் ஏற்றி மஞ்சள் குங்குமம் வச்சு வராங்க, அதே மாதிரி முட்டி போட்டு படிக்கட்டு ஏறுறாங்க. இது எல்லாமே ஒரு ஒரு வேண்டுதல். காளி கோபுரம் ரீச் ஆயிட்டோம். இங்க இருந்து கொஞ்சம் தூரத்துக்கு ஃபிளாட்டா இருக்கும் ஸ்டெப்ஸ். ராமர் கோயில் இது. ராமன், லக்ஷ்மணன், சீதா மூணு பேரும் இருக்கிற மாதிரி ஸ்டாச்சு உள்ள இருக்கு. இங்கேயும் நிறைய கடைகள் இருக்கு. டிஃபன், லஞ்ச் எல்லாமே சேல்ஸ் பண்றாங்க. முன்னாடி இந்த இடத்துல ஃப்ரீயா அன்ன பிரசாதம், அதுக்கப்புறம் வந்து மூடல்ல குடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப அது மாதிரி எதுவும் இல்லை. திருப்பதி தேவசம் போர்டு பழையது மாதிரி இனிஷியேட் எடுத்து அது மாதிரி கொடுத்தாங்கன்னா பக்தர்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ட்ரிங்கிங் ஆர வாட்டர் கூட வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் தான் இருக்கு. நம்ம நடக்கும்போது ரொம்ப வெயிட் தூக்கிட்டு நடக்க முடியாது. ஒரு சர்டன் எக்ஸ்டென்ட்க்கு மேல ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகி நம்ம வந்து பைப் வாட்டர் குடிச்சு குடிக்கிற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி கடையில வந்து வாட்டர் பாட்டில்ஸ் அவைலபிள் தான், நம்ம வாங்கிக்கலாம். ஆனா எவ்வளோ வாட்டர் பாட்டில்ஸ் தான் நம்ம வாங்கி குடிக்க முடியும் சொல்லுங்க.
இங்கிருந்து கொஞ்ச தூரம் நம்ம ரோடு வழியா நடந்து போனோம். நம்ம ஃபைனல் கோபுரம் ரீச் ஆயிட்டோம். இங்கிருந்து ஸ்டெப்ஸ் கொஞ்சம் நேரோவா இருக்கும், கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நம்மளுக்கு ஏறுறதுக்கு. நிறைய பேர் இங்கிருந்து முட்டி போட்டு ஏறுவாங்க. எங்களோட எனர்ஜி பூஸ்டப் பண்றதுக்கு எங்களுக்கு ஒரு ஐஸ்கிரீம் தேவைப்பட்டுச்சு. இதுதான் ஃபைனல் ஸ்பாட்டு. எங்களோட நடைபாதை பயணம் நல்லபடியா நிறைவேறிடுச்சு. இப்போ அடுத்த வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்காக போயிட்டு இருக்கோம். கல்யாண கட்டங்கிற பில்டிங்ல தான் வந்து முட்டை அடிக்கிறாங்க. நம்ம இது மாதிரி உள்ள போயிட்டு கவுண்டர்ல டோக்கன் வாங்கினா அவங்க ஒரு பிளேட்டும் கையில கொடுப்பாங்க. டோக்கன் வாங்கிட்டு நம்ம நேரா ஹாலுக்கு போய் நம்ம தலை ஈரம் பண்ணிட்டு எந்த பார்பர் ஃப்ரீயா இருக்காங்களோ அவங்க கையில டோக்கன் கொடுத்து முட்டை அடிச்சுக்கலாம். மொட்டை அடிச்சாச்சு, இனி நாங்க ரூமுக்கு போறோம். எங்களோட கெஸ்ட் ஹவுஸ் இந்த கல்யாண கட்ட பில்டிங்க்கு பின்னாடியே இருக்கு. எங்களுக்கு 1000 rupees ரூம் தான் கிடைச்சது. எங்க கெஸ்ட் ஹவுஸ் பேர் வந்து பாஞ்சுஜன்யம். 1000 rupeesக்கு இந்த ரூம் வர்த்தான்னு கேட்டீங்கன்னா வந்து வர்த் கிடையாது, ஆவரேஜ் லெவல் சொல்லலாம். அதனாலே நாங்க ரூம் வீடியோ எதுவும் எடுக்கல. ஒரு டபுள் காட் பிளஸ் ஒரு சிங்கிள் காட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க, பிளஸ் யூரோப்பியன் அண்ட் வெஸ்டர்ன் டாய்லெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரூம்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ணா நல்லா இருக்கும், ஏன்னா ஃபுல்லா காக்ரோச்சா இருந்தது. நான் எதனால இவ்வளோ திங்ஸ் எடுத்து சொல்றேன்னா, நாங்க இதுக்கு முன்னாடி 50 rupees ரூம்ஸும் எடுத்திருக்கோம், 100 rupees ரூம்ஸும் எடுத்திருக்கோம். அந்த ரூம்ஸ் வந்து ரொம்ப ஸ்பேஷியஸா பெட்டரா இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இப்ப நாங்க தர்ஷனுக்காக கிளம்புறோம். நாங்க 300 rupees தர்ஷன் டிக்கெட் தான் புக் பண்ணிருக்கோம். எங்களோட தர்ஷன் அலாட்மெண்ட் டைமிங் வந்து 11 PM. நாங்க 1 hour பிஃபோரா போறோம்.
நம்ம இப்போ வராக சுவாமியை தரிசனம் பண்ணுறதுக்காக போகிறோம். இதனால ஸ்ரீ வெங்கடாச்சலபதி சுவாமிக்கு முன்னாடி வராக சுவாமியை வந்து தரிசனம் பண்ணணுங்கிற ஐதீகம் நான் சொல்கிறேன். நம்மளோட புராணப்படி திருமலாவோட ஒரிஜினல் நேம் வந்து ஆதி வராக க்ஷேத்திரம், அதாவது ஸ்ரீ பூ வராக சுவாமி வசிக்கும் இடம். இவர் தான் ஸ்ரீ வெங்கடாச்சலபதி சுவாமிக்கு இந்த புனிதமான இடத்தில் வசிக்கும் இடம் கொடுத்தது. இதுக்கு நன்றி தெரிவிக்கும்படி ஸ்ரீ வெங்கடாச்சலபதி சுவாமி வராக சுவாமிக்கு முதல் தரிசனமும் மற்றும் முதல் தெய்வேதியம் செய்யும் பாக்கியத்தை வழங்கினார். இந்த ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் வராக சுவாமியை தர்ஷன் பண்ணிட்டு பாலாஜி சுவாமியை தர்ஷன் பண்ணாதான் நம்மளோட ப்ரேயர் கம்ப்ளீட்டா ஃபுல்ஃபில் ஆகும். இந்த கோயில் சுவாமி புஷ்கர்ணிக்கு பக்கத்துல லொகேட் ஆயிருக்கு. இப்ப நாங்க ஸ்ரீவாரி அன்ன பிரசாத் சென்டருக்கு போறோம் டின்னர் சாப்பிடுறதுக்காக. நாங்கள் டின்னர் சாப்பிட்டு பாலாஜி சுவாமியை தர்ஷன் பண்ணுறதுக்காக போகிறோம். இதோடு இந்த வீடியோ வைண்ட் அப் பண்ணுற நேரம் வந்துருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலை.